ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டூசியன் பேங்க்கில் எப்படி நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலையும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. மற்ற நார்மல் சேவிங் அக்கௌண்ட் மற்ற பேங்க்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5% தான் அதிகபட்சமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த சிச்சுவேஷன்ல இண்டூசியன் பேங்க்ல அதுவும் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கவுண்ட்க்கே வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிற பணத்துக்கு வந்து 5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுமட்டுமில்லாம இதுல வந்து டெபிட் கார்டும் வந்து கொடுத்துருவாங்க. சோ அந்த டெபிட் கார்டலயே வந்து நிறைய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த டெபிட் கார்டல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் அமேசான்ல வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த பேங்க்ல நீங்க வாங்கக்கூடிய அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து அமேசான்ல வந்து பர்சேஸ் பண்ணும்போது அதுல 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி ஸ்விக்கில வந்து பாத்தீங்கன்னா 20% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. பிக் பாஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேப் புக்கிங், அதுக்கப்புறம் ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் பண்றீங்க அப்படின்னா இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு அதிகபட்சமா 500 ரூபாய் வரைக்கும் வந்து கேஷ்பேக்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது மாதிரியான பெனிஃபிட்டும் உங்களுக்கு இதோட டெபிட் கார்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பேங்க்ல எப்படி நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்துருங்க. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க, டைரக்டா உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த வெப்சைட் மூலமா தான் நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் யுவர் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பரையே உங்களோட அக்கௌண்ட் நம்பராக எடுத்து. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த 10-digit நம்பர், இந்த மொபைல் நம்பர் வேண்டாம், வேறு நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல மேனுவலாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்னோட மொபைல் நம்பர்லேயே வந்து கிடச்சதுன்னா ஓகே தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னோட மொபைல் நம்பரையே வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணியிருக்கேன். அதே மொபைல் நம்பர் கீழே வந்து அவைலபிலிட்டியில் வந்து அவைலபிள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி அவைலபிள்னு வந்தது அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர்லேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிட்டு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து என்னோட ஓடிபி என்டர் பண்ணிட்டேன், என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். வெரிஃபை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட பேன் நம்பர், என்னோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டேன். இப்போ சென்ட் வெரிஃபிகேஷன் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரை கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணாத ஒரு மொபைல் நம்பரை கொடுத்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ரிட்டன் வெளியே வந்துடும். ஸோ நான் வந்து ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கேனோ அந்த நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் மொபைல் நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களோட ஆதார் கார்டில் கொடுத்துருப்பீங்களா அந்த டீட்டெயில் இருந்து எடுத்துக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா, அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மதர் நேம், இதில் வந்து உங்களோட மதர் மேட் நேம். நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் லைன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன வேலை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபேஷன் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில், அதாவது உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அதை வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்தது அப்படின்னா இதை வந்து விட்டுடலாம். கீழே வந்து இதில் டிக் பாக்ஸில் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை டிக்
பண்ண தேவையில்லை. இதே இது கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற அட்ரஸ் வந்து இருக்குது அப்படின்னா இதை வந்து டிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புது கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து என்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட புது கம்யூனிகேஷன் அட்ரஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ அதனால நான் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் டீடைல், இதில் வந்து எதுவுமே சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, ரெண்டுமே நோ அப்படின்னே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரான்ச் வந்து வேணுமோ அந்த பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சை மேக்ஸிமம் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பிரான்ச்சை வந்து நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான பிரான்ச்சை வந்து சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு விதமான டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் லிங்கிங் சீடிங் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து மூணில் ஃபஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட சிலிண்டருக்கான மானியம் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரீசன். ஸோ ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினி. ஸோ உங்களுக்கு வந்து நாமினி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாமினி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நாமினி தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமினி வந்து இப்போதைக்கு ஃபில் பண்ண தேவை கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நாமினி வந்து தேவையில்லை, அதனால நான் இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் இது வந்து லோட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாமினி தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட நாமினியோட நேமு, அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன், அவங்களோட பர்த் டேட்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அன்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ்லையும் நீங்கள் வந்து இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி சேவிங் அக்கௌண்ட், நார்மலாக நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து இண்டூஸ் டிஜிட் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டூஸ் டிலைட் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இனிஷியல் ஃபண்டாக நம்ம வந்து 20,000 ரூபாய் உள்ள வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ டெபாசிட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் கூகுள் பே இல்லை ஃபோன்பே மூலமாக அடுத்த 10 டேஸில் இந்த பணத்தை வந்து நீங்கள் வேறு அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் இதோட உண்மையான மீனிங்கு. ஸோ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிலைட் அக்கௌண்ட், டிலைட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்து 10,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிலைட், இண்டூஸ் டிலைட். ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஃபண்ட் ஆடிங் வந்து 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக உள்ள ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10,000 ரூபாய் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே மூலமாக வேறு யாருக்காவது அனுப்பி இந்த பணத்தை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பட் ஏடிஎம்மில் ஃபுல்லாக வித்ட்ரா பண்ணாதீங்க. ஏடிஎம் மூலமாக எடுக்காமல் கூகுள் பே மூலமாக நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10 டேஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கவும் மாட்டாங்க. இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். பட் இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத கீழே வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த டெபிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டெபிட் கார்டோட ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு டிலைட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டெபிட் கார்டோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு 500 ரூபாய் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது இண்டூஸ் டிஜிட் ஸ்டார் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 249 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டில் உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு அக்கௌண்ட்டில் எந்த அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டூஸ் மல்டிப்ளக்ஸ் மல்டிப்ளையர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய ரெண்டு விதமான அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மினிமம் இனிஷியல் ஃபண்ட் வந்து 10,000 ஆட் பண்ணணும். இதில் வந்து மினிமம் இனிஷியல் ஃபண்ட் வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் டெபிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்துட்டு மந்த்லி மெயின்டைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து ஆவரேஜாக மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு இந்த அக்கௌண்ட் வந்து தேவையில்லை. ஸோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாத அக்கௌண்ட் அப்படின்னா இண்டூஸ் டிலைட் அப்படிங்கிற இந்த பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் இனிஷியல் ஃபண்ட் வந்து வெறும் 10,000 நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். 10,000 மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இனிஷியல் ஃபண்டாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அடுத்த 10 டேஸில் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இண்டூஸ் டிலைட் அப்படிங்கிற இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூபிஐ ஐடியை வந்துட்டு இவங்களே வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களோட மொபைல் நம்பர் அட் இண்டோஸ் அப்படிங்கிறதான் உங்களோட யூபிஐ ஐடி. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டிய டீடைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இண்டூசியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதும் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்கான லாகின் ஐடி உங்களோட யூசர் நேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த யூசர் நேமை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க, யூசர் நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான பாஸ்வேர்டு ஒரு எம்பின் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணுவோம். ஸோ அந்த எம்பின் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள், அதே எம்பின் நம்பரை இந்த இடத்துல ரீ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கீழே ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் என்டர் பண்ணக்கூடிய எம்பின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஜிட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. 4 டிஜிட்டில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ அதனால 6 டிஜிட்டில் வந்து எம்பின் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு அதே எம்பின் நம்பரை இங்கேயும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டீடைலையும் இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்கோரல் பண்ணிவிட்டு ஆக்செப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து டிக் ஆயிரும். ஸோ இது டிக் ஆனதுக்கப்புறமா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இனிஷியல் ஃபண்டை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண சொல்லும். ஸோ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வந்து இனிஷியல் ஃபண்டு வந்து ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெபிட் கார்டுக்கு ஒரு 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 590 ரூபா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,590 ரூபா நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து டெபிட் கார்டு வந்து நம்மளோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கேஓசி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வீடியோ கேஓசி மூலமாகவும் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் சம்மரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச் நேமு எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதோட வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இனிஷியல் ஃபண்டு, ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 10,000 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இந்த இனிஷியல் ஃபண்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வெல்கம் கிட்டு வந்து அடுத்த 7 to 14 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு அந்த கிட்டு வந்து அனுப்பவும் மாட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டூசியன் பேங்கில் ஒரு 0 balance சேவிங் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஃபைனலாக வந்துட்டு நான் வந்து வீடியோ ரெக்கார்டுக்காக வந்து நான் வந்து பண்ணதுனால நான் வந்து ஃபண்டு ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஃபைனல் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி டெபாசிட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ கேவிசி மூலமாக ஃபுல் கேவிசி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரான்ஞ்சுக்கு அடுத்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களோ அந்த டைமில் கொண்டு போய் உங்களோட ஆதார் கார்டு பான் கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் கைவசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.